ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ காலையில் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ ஐப்ரோஸில் லைட்டாக முடி வளர்ந்துருந்தது. சரி ஓகே, அதை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பொழுதுமே பிளேட் தாங்க யூஸ் பண்ணுவேன். ஏன்னா என்னோடய ஐப்ரோஸ் வந்து ரொம்ப திக்குன்றதுனால த்ரெட்னிங் பண்ணால் ரொம்ப கட் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ அது நமக்கு செட் ஆகாததுனால நான் வந்து இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐப்ரோவை நல்லா ஷேப் பண்ணியாச்சு. இப்போ ஐப்ரோஸை நம்ம கேர் பண்ணணும். நான் எப்பொழுதுமே வந்து உருக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஐப்ரோஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இது வந்து எங்களோட ஓன் பிராண்ட். ஸோ இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் லைட்டாக வந்து சைட்ஸில் வந்து கேப் இருந்தது. இப்போ தான் பேபி ஹேர் வந்து அப்ளை பண்ண வளர ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டேன். எப்பொழுதும் நான் ஆயில் அப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் டே தாங்க குளிப்பேன். அப்போ தான் ஆயில் வந்து வேர்க்கண்ணுக்குள்ளே நல்லா இறங்கணும். இது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்க்குறீங்களா? இந்த ஐஸ் க்யூப் மேக்கர் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். நல்லா தான் இருக்குது. சரி, ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வந்தது. சிலது வந்து கரெக்டாக வரலை. பட் இதில் வந்து ஜூஸ் ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. சரி ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு. ஏன்னா க்யூப் க்யூபாக ரவுண்டாக வந்தால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதனால் வந்து இதில் ஊற்றி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் எடுக்க போகிறேன். இதுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து நான் கம்பு, கேழ்வரகு இதில் செஞ்ச நூடுல்ஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஒரு வாட்டரில் ஆயில் ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு பாயில் பண்ணி அதில் வந்து இதை போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிச்சுட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா பாப்பாவும் கொஞ்சம் அதட்டினேன். நேற்று வாங்கிட்டு வந்த டாய்ஸ் எல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமையை போய் பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டு நாளாக இது கண்ணே திறக்கலைங்க. ரொம்ப சேடாக இருக்குது எனக்கு. ஏன் இது கண்ணு திறக்க மாட்டுது, என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு சொல்லிட்டு தென் நான் வந்து ப்ளூபெரி, சரி ரியா பாப்பாவுக்கு வந்து ஐஸ்கிரீமாக கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உப்பு தண்ணியில் வந்து ப்ளூபெரியை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து மில்க் கொஞ்சம் ஊற்றி இதில் வந்து கொஞ்சம் ட்ரை டேட்ஸோட பவுடர், அது வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சுகருக்கு பதிலாக. ஸோ இது வந்து கடையிலேயே விற்கும், நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு சுகருக்கு பதிலாக அது கொடுக்கலாம். நம்ம நூடுல்ஸும் நல்லா அவிஞ்சிருச்சு. ஸோ ப்ளூபெரி மில்க் ஷேக்கையும் வந்து வடிகட்டிட்டேன். ஸோ வடிகட்டிட்டு இப்போ வந்து கரெக்டாக அந்த ஐஸ்கிரீம் அச்சில் வந்து இதை ஊற்றி டீஃப்ரிசரில் வச்சுட்டேன். வைக்கும் போதே என் பிள்ளைக்கு அவசரம், எனக்கு 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 வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் நான் சொன்ன பாப்பா கொஞ்சம் நேரம் கழித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா வடிகட்டிடலாம் நம்மளோட நூடுல்ஸை. இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து தக்காளி, வெங்காயம், கேரட், பீன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இதுக்கு பதிலாக ஆலிவ் ஆயிலும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ரியா பாப்பாக்கும் இதை வந்து கொடுக்க போகிறேன். ஸோ எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கருவேப்பில்லை அண்ட் நம்ம வெட்டி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறியாச்சு. அண்ட் அந்த பேக்கெட்லேயே வந்து மசாலா கொடுத்துருப்பாங்க. லைட்டாக வந்து அந்த மசாலாவும் போட்டுட்டு தென் நம்ம வச்சுருந்த இந்த மேகியை வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நான் சாப்பிடும்போது ரியா பாப்பாவுக்கும் கொடுத்தேன். ஏன்னா அவளுக்கு தனியாக கொடுத்தா சாப்பிடவே மாட்டோம். சாப்பிடும்போது கொடுத்தா தான் சாப்பிடுவான். நெக்ஸ்ட்டு வந்து சரி பாப்பாவை கூட்டிகிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் போயிடலாம், ஏன்னா காய்கறி கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. எப்பொழுதும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனாலே அவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு, டைப்பர் இதெல்லாம் எடுத்து வைக்கிறோம். மெயினாக மறக்காமல் டைப்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கணும். நான் லவ்லாப்போட சுப்ரீம் டைப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஆலோவேரா இருக்கிறதுனால ரேஷை ப்ரிவெண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் 10 மில்லியன் ப்ரீத்தபிள் போர்சஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் தான் சொல்லலாம். ஸோ காட்டன் வந்து டாப்லையும் பேக் ஷீட்லையும் கொடுத்துருக்காங்க. பேபிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் 12 hours லீக்கேஜ் ப்ரொடெக்ஷன் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரைனஸ். எவ்வளோ குயிக்காக ட்ரை ஆயிடுச்சு நீங்களே பார்த்தீங்களா. அண்ட் சுப்பீரியர் சங் ஃபிட். ஸோ இதில் வெட்னஸ் இண்டிகேட்டரும் இருக்குது. ஈஸியாக வந்து டிஸ்போஸும் பண்ணலாம். அவ்வளோ சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரியா பாப்பாவுக்கு எந்த ஒரு ரேஷும் வந்ததே கிடையாது. ரொம்ப ஏர் ஃப்ளோவும் சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் அப்படின்றதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஃபைனலாக வந்து நாங்களும் கிளம்பிட்டோம். கைஸ், உங்களுக்கும் லவ்லாப்போட சுப்ரீம் பேண்ட்ஸ் டைப்போ வேணும் அப்படின்னா லவ்லாப் ப்ராடக்ட் வந்து lovelap.com, அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. எஸ், இப்போ கிளம்பி நாங்கள் போயிட்டுருக்கோம். போகிற வே பார்த்தீங்களா, நான் கிராமத்தில் இருக்கிறதுனால என்னை சுற்றி பச்சை பசேல்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா பனைமரத்தில் எவ்வளோ அழகாக தூக்குனாங்குருவி கூடு கட்டியிருக்கு. இந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டே நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டோம். சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஏன்னா ரியா பாப்பாவுக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். இந்த ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி இதெல்லாம் அங்கே அவைலபிளாக இருக்கும்னு தான் நான் பர்டிகுலராக இந்த சூப்பர் மார்க்கெட் போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். சரி ஓகே, ரியா பாப்பாவுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் வாங்க போயிட்டோம். ஸோ பாப்பாங்களுக்கு ட்ரெஸ் வாங்கும்போது ஒரே ஒரு டிப்ஸ் தான், கொஞ்சம் பெருசாகவே எடுங்க. ஏன்னா வந்து அவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால வந்து நம்ம பெருசாக எடுக்கிறது தான்
பெட்டர். ஸோ ஃபைனலாக வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட் அதே சாக்குன்னு எனக்கும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சைடு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபைனலாக எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே எங்கள் மாமியார் வந்து ரியா பாப்பாவுக்கு ஸ்மைலி பண்ணி கொடுப்பா, இங்கே பேர் உருளைக்கிழங்கு நான் வச்சுருக்கேன், இதில் வந்து ஸ்மைலி பண்ணி கொடுக்குறேன், என் ஹஸ்பண்ட் நானே பண்ணி கொடுக்குறேன் என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஏதோ ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே தட்டி வச்சாரு. நான் வந்து ஸ்பூனில் சிரித்த மாதிரி முறைச்ச மாதிரி இது மாதிரி கோவமாக இருக்கிற மாதிரி ஸ்மைலி எல்லாம் பண்ணேன். பார்க்கவே ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. அதை பொறிச்சு எடுக்கும்போது இன்னும் சிரிப்பாக இருந்தது. ஒவ்வொவ்வான்னு பொறிஞ்சிக்கிட்டே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்ட டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸ்மைலி தான் கொஞ்சம் சப்பையாக ஆயிடுச்சு. ஸோ அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து கேரட், பீட்ரூட்டு அண்ட் வந்து ஆப்பிள் இது மூணுத்தையும் திருவி வந்து மால்ட்டு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால்ட்டு செஞ்சாங்க. இது வந்து பாலுக்கு ஊற்றி குடித்தா டேஸ்டியாக இருக்கும். அப்படியே மேங்கோ வத்தலும் செஞ்சாங்க. மால்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து மில்கில் குடித்தா சூப்பராக இருக்கும். அம்மாவும் ஜாலியாக வந்து ரியா பாப்பா கூட விளையாடிட்டு இருந்தாங்க. ரியாவும் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சமையல் பார்த்திங்கன்னா வந்து சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் அண்ட் வந்து வெண்டைக்காய் கழனி மண்டி இது மாதிரி வந்து சமைச்சாங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து சமைச்சு ஒரு புடி வந்து பிடிச்சாச்சு. அண்ட் பருப்பு வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பருப்பு இல்லாமல் எங்கள் வீட்டில் சாப்பாடே இருக்காது. அண்ட் சுட சுட சாதம், பாயசம் கொஞ்சம் செஞ்சாங்க. அண்ட் வந்து பஜ்ஜியும் செஞ்சாச்சு. ஸோ ரியா பாப்பாவுக்கு செப்பல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதெல்லாம் அடிக்க வச்சோம். அந்த அம்மாவுக்கு செப்பல்னால் அவ்வளோ இருக்குங்க. செப்பல் வாங்குறதும் குழந்தைங்களுக்கு வேஸ்ட்டு தாங்க. நாளுக்கு நாள் கால் வளர்ந்துக்கிட்டே இருக்கா. நிறைய செப்பல்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கி எல்லாமே பாதி வேஸ்ட்டாக தான் வச்சுருக்கோம். எங்கள் மாமியார் வந்து எப்பொழுதும் சொல்லுவாங்க, வச்சிருப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து அது உதவும் அது உதவும் அப்படின்வாங்க. பட் எனக்கு அது ரீசன் தெரியுது. பட் இருந்தாலும் வந்து இப்போதைக்கு வேணாம், ரியா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகட்டும் அப்படின்றது தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய செப்பல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடிக்க வச்சுருந்தேன். அண்ட் கொஞ்சம் கலெக்ஷனும் வச்சுருக்கேன், அது எல்லாம் காமிச்சேன். எப்பொழுதும் ஃப்ளாட்டாக தான் வாங்குவேன். எப்போயாவது இந்த ஷோஸ்க்கு போகிற மாதிரி இருந்தால் வந்து கொஞ்சம் ஹீல்ஸ் வச்சு வாங்குவேன். பிகாஸ் வந்து ஹீல்ஸ் வச்சு போட்டால் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், ஃபேட்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஷூஸு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கி வைப்பேன். நான் எப்போயாவது தான் நான் செப்பல் வாங்குவேன். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்கின செப்பல்ஸ் தான் இப்படி இப்படி அடிக்க வச்சுருக்கேன். எப்பொழுதும் செப்பல்ஸ் வாங்கினா வந்து வளைச்சி ஒரு தையலும் போட்டுருவேன், ஏன்னா பியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து கொஞ்சம் கேர் பண்ணிப்பேன். அப்புறம் இன்றைக்கி வந்து திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். மேக்கப் திங்ஸு அது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு பவுச்சில் போட்டு வச்சுக்கிட்டேன். எப்பொழுதும் வந்து ஐப்ரோ அண்ட் ஐ சார்ந்த பொருள்லாம் ஒரு பவுச்சிலையும், லிப்ஸ்டிக் சார்ந்த பொருளையும் ஒரு பவுச்சிலையும், ஸ்கின்னுக்கு வந்து இந்த மேக்கப் ஃபவுண்டேஷன் இது மாதிரி ப்ராடக்டெல்லாம் இன்னொரு பவுச்சிலையும் நான் வச்சுருப்பேன். ஆஸ் ஏ ஆர்டிஸ்ட்டாக வந்து கண்டிப்பாக மேக்கப் நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டெல்லாம் ஷூட்டிங் போகும்போது வந்து நான் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், அந்த மேக்கப் பாக்ஸ் தான். பட் இப்போ ஷூட்டிங் போகிறதில்ல, அதனால் வந்து பவுச்சில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருந்தது. பேங்கிள்ஸ் செயின் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கலைஞ்சிருந்தது. சரி இதெல்லாம் அடிக்க வைப்போம், ஏன்னா எப்போயாவது ஃபங்க்ஷன் போகும்போது டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துட்டு எந்தெந்த இடத்துலையும் நம்மலாம் எல்லாத்தையும் வச்சுருவோம். எப்போயாவது நமக்கு டைம் கிடைக்கும் போது தான் சில விஷயங்களை வந்து நமக்கு செய்கிறதுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக நீட்டாக அடிக்க வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் கோல்டு நகையை போடுறதை விட நிறைய பேர் ஆர்டிஃபிஷியல் தான் போடுறாங்க, ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்து காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கல்ச்சர் அப்படியே மாறிட்டு வருது. எப்பொழுதும் அந்த காலத்தில் வந்து மேரேஜ் இதெல்லாம் வச்சா கோல்டை தான் எல்லாரும் கழுத்தில் பார்ப்பாங்க, இப்போலாம் மேரேஜ் வச்சா இதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். எப்படியோ இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடிக்க வச்சாச்சு. என்னோட பொண்ணு வந்துட்டா நடுவில், ஐயோயோ இனி வேலைக்கே ஆகாதே அப்படின்னு சொன்னேன். அவள் வந்து நல்ல காலம் அந்த மேட்டில் விளையாடிட்டு இருந்ததுனால நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல. இருந்தாலும் வந்து அடிக்கடி அந்த அம்மா என் மேலே கொஞ்சம் பாசத்தை காமிச்சிட்டு தான் போவாங்க. அழகாக உட்காந்து அந்த அம்மாவும் பார்த்துட்டு இருந்தாங்க என்னென்ன அடிக்க வச்சிட்ருக்கேன் என்னென்ன திங்ஸ்னு. அவளும் பொம்பளை பிள்ளைல, அவளுக்கும் ஆசை வரும். உட்காந்துக்கிட்டு அம்மா எனக்கு ரிங்கு வேணும் ரிங்கு வேணும் ரிங்கு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. ஸோ பேங்கிள் அடிக்க வச்சுட்டு வந்து இப்போ செயின்ஸு கம்மல் இதெல்லாம் வேறு வேறு பாக்ஸ்க்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். எப்பொழுதும் வந்து செயினுக்கு ஒரு பாக்ஸு கம்மலுக்கு ஒரு பாக்ஸு இது மாதிரி போட்டு வச்சுருந்தா எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் வந்து ஃபங்க்ஷன் போகும்போது அப்படியே கழச்சி கழச்சி போடுறதுனால எந்தெந்த இடத்துல கம்மல் செயின் இருக்குதுன்னே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல அழகாக வந்து அடுக்கி வச்சாச்சு. பாதி தான் அடுக்கி வச்சேன், மீதி வந்து எங்கே இருக்குன்னே தெரியல. நிறைய ஷூட்டிங் போகிறதுனால நம்மளோட ஓன் காஸ்டியூம் ஓன் ஜுவல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வாங்கி சேர்த்தது தான் இது எல்லாமே வந்து என்கிட்ட ஜாஸ்தியாகவே இருக்கும் எல்லாமே.
ஸோ ஃபைனலாக நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டேன் ஷூட்டிங்கில் நடிக்கிறவங்களுக்கு, மீதி இருக்கிறது தான் இது. இதெல்லாம் நம்ம ஓன் ரெகுலர் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு போகிறது தான். ஏன்னா நிறைய வச்சுருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது, ஏன்னா ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற ஜுவல்ஸை வாங்கிட்டு அதுக்கேற்ற கலெக்ஷனை வச்சுட்டு இருந்தால் ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய கான்செப்ட். ஸோ எல்லாத்தையும் வந்து ஃபைனலாக அடுக்கி வச்சுட்டேன். ஓரளவுக்கு தான் அடுக்கி வச்சேன், நிறையெல்லாம் அடுக்கி வைக்கலை. எப்பொழுதும் எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது, எந்த ஷாப்பிங் எங்கே போனாலும் வந்து கரெக்டாக எழுதி வச்சுருவேன் என்னென்ன எவ்வளோ செலவாச்சு இன்றைக்கி அப்படின்றத எழுதி வைக்கிற பழக்கம் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் கடைப்பிடிங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் என்னென்ன செலவாச்சு, என்னென்ன அனாவசிய செலவெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.